வணக்கம். நேச்சுரல் கேஸ் நேச்சுரல் கேஸில் 5 மினிட்ஸில் எங்களுடைய சிக்னல்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வந்த கால் வந்து செல் கால் வந்துச்சு. அது ஈவினிங் ஒரு 4:50 போல் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் 182.10 வந்துச்சு. அது 182 வந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா 181 பிரேக் அவுட் பண்ணி கீழே போயிட்டு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரெக்கவரி கொடுத்து மேலே வந்துச்சு. ரெக்கவரி கொடுத்து மேலே வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5:50 சிக்ஸ் ஓ கிளாக் கிட்டக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெக்கவரி பண்ணுச்சு. பட் அந்த ரெக்கவரி ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகாதனால அப்போதைக்கு எங்களுக்கு பை கால் வரல. மறுபடியும் அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கீழே டவுன் வந்துட்டு அகெயின் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6:50 ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் மேலே ரெக்கவரி கொடுத்து ஏறுது. இப்போ நல்ல ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது. இப்போ ப்ரீவியஸாக வந்து செல் ட்ரெண்ட் நல்லா டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஏறுறனால இப்போ செல்லிங் ட்ரெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட் 183.60 183.50 இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் கேண்டிலினுடைய கலர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு கேண்டில்ஸ்னுடைய கலர் வந்து ரெட் கலரில் இருக்கும். அதே இப்போ பை கால் வந்திருக்கு அப்படின்னா கேண்டிலுடைய கலர் க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து டார்கெட் ரீச் ஆகிட்டு மார்க்கெட் ரெக்கவரி பண்ணதில் நாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு பை கால் ஓப்பன் ஆகிட்டு அது எப்படி டார்கெட் ரீச் ஆகுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து டார்கெட் ரீச் ஆகிறத எப்படி வந்து ரீச் ஆகுது, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நல்ல ரைஸ் ஆகிறனால இந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை கால் ஓப்பன் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு பையிங் என்ட்ரி வந்துச்சு அப்படின்னா அது எப்படி டார்கெட் வரைக்கும் போகுதா இல்லை ஸ்டாப் லாஸான்ட்டு நம்ம இந்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் அந்த டைமிங்கில் தான் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் இன்னும் அந்த ட்ரேடிங் போய்கிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்துருச்சு. அந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 183.80 வந்து வந்திருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் 184.80, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 185 மேலே இருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 182.80. இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6:50 மேலே ஆகுது. எப்படியும் ஒரு கேண்டில் வந்து மூவ் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் இது எவ்வளோ நேரம் ஆகுது இந்த டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து முன்ன மாதிரி மூவ் பண்ணுறதில்ல. இப்போ பிஃபோர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த்லாம் நேச்சுரல் கேஸ்னுடைய மூவ்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து ஹெவியாக மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேச்சுரல் கேஸில் ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் சார்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 1 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஆனால் மூவ்மெண்ட் இப்போ குறைஞ்ச காரணத்தினால இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 மினிட்ஸில் தான் எங்களுடைய கிளையன்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள், 5 மினிட்ஸ் தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஸ்ட்ராட்டஜியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் மார்க்கெட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஜஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேமை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறனாலே நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னும் நமக்கு பைக்கால் வந்த அந்த 183.80 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. நமக்கு டார்கெட் ரீச் ஆகுதான் ஸ்டாப் லாஸான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டியில் க்ரூட் ஆயில் மட்டும்தான் வந்து ஜென்ரலாக வந்து மூமெண்ட்ஸ் வந்து ஹெவியாக கொடுத்துட்ருக்கு. இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா பெர் டே மினிமம் வந்து 100 பாயிண்ட்ஸ் மேலே போய்கிட்டு இருக்கு. நீங்கள் சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுக்கும் ஆக்சுவலி டெய்லி வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுனாலும் சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ இது வந்து நேச்சுரல் கேஸுக்கு வந்து எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காண்டி தான் இப்போ நேச்சுரல் கேஸில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது லைவாகவே போட்டுடலாம், ஒரு லைவில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு காட்டிடலான்ட்டு தான் நாங்கள் வந்து லைவ் ரெக்கார்டிங் வந்து அதை லைவாக மார்க்கெட்டில் மூவ் பண்ணதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும் லைவ் மார்க்கெட்டில் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா நீங்களும் வந்து லைவ் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்குன்ட்டு தான் இந்த வீடியோவை வந்து ஷோ பண்ணுறோம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா
நல்ல ஒரு ஈவினிங் டைமிங்கில் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஈவினிங் டைமிங்கிறது ஒன்றும் இல்லை, 5:30. ஸோ இது ஏன் 5:30ன்றேன்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் டைமிங், ஓகேங்களா? யூஎஸ் மார்க்கெட் டைமிங்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆக்சுவலி ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இந்த டைமிங்கில் நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், ஏன்னா மேக்ஸிமம் நிறையா வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டிக்கு ஃப்ளோ ஆகிறதே வந்து ஃபாரின் மார்க்கெட்லேருந்து தான். நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன்ஸினுடைய இன்வால்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஈக்விட்டியில் தான் ஹெவியாக இருக்காங்க. ஸோ அதே இப்போ ஃபாரின் மார்க்கெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறையா கமாடிட்டிஸ் தான் பண்ணுறாங்க, அதுலேயும் மெயினாக யூஎஸ் யூகே இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வால்யூம் அதிகமாக இருக்கனால தான் அவங்களுடைய மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம மார்க்கெட்டில் பார்க்கும்போது கமாடிட்டியில் பார்த்திங்கன்னா அந்தந்த டைமிங்கில் ஹெவியான ஒரு இம்பேக்ட் வந்து இருக்குது. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து அப்படியே மார்க்கெட் மெதுவாக இறங்கிட்டு இருந்துச்சு, பட்டு ஸ்ட்ராங்காக ட்ரெண்ட் இறங்கினது எப்போ தெரியுமா, 5:00 தான் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் சிக்னல் வந்து கொடுத்துச்சு. அது வரைக்கும் மார்க்கெட் அப்படியே ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அது கரெக்டாக அது 5:00 அந்த ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீடாச்சு மார்க்கெட்டும். ஸோ மார்க்கெட்டினுடைய மூமெண்ட் கொஞ்சம் ஸ்பீட் ஆகும்போது ட்ரேட் பண்ணால் தான் நம்ம பண்ணுற ட்ரேடும் வந்து கொஞ்சம் நல்லா சக்ஸஸ் ஆகும். ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே ரெக்கவரி கொடுக்குது. 183.80, 83.90 இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டுருக்கு. இன்னும் அந்த பைக்கால் வந்த ரேஞ்சில் தான் சுற்றிட்டுருக்குன்னே கூட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 7:00 மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த 5:00 ஆரம்பிக்கிற ட்ரெண்டு, 5:00 ஆரம்பிக்கிற ட்ரெண்டுன்றதை விட மூவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். 5:00 ஆரம்பிக்கிற மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு ஒரு 8:30, 9:00 வரைக்கும் நல்லாவே இருக்கும். அந்த 9:00 அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டே வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாகும். ஸோ அது வரைக்கும் நல்ல மூவ்மெண்ட் இருக்கனால இந்த டைமிங்கில் ஜென்ரலாகவே கமாடிட்டிஸ் பார்த்திங்கன்னா நல்லா மூவ் பண்ணுறனால ட்ரேட் பண்ணையில் நம்மளால் நல்லாவே ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும் எங்களுடைய வியூ வந்து இது தான். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் ஈவினிங் டைமிங்கில் ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னும் வந்து மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. ஜென்ரலாக ப்ரீவியஸாலாம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் மந்த் வந்து நேரம் 1.2 பாயிண்ட்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக வந்து நேச்சுரல் கேஸ் மூவ் பண்ணிச்சு. ஸோ அந்த நேச்சுரல் கேஸை பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு சீசன் ஸ்டாக்குன்னு தான் வந்து சொல்லுவோம், ஏன்னா அதனுடைய சீசன் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய மூமெண்ட்டே வந்து ரொம்ப சூப்பர்வாக இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ணும், நல்லா குயிக் குயிக்காக வந்து ஒரு 3-5 பாயிண்ட்ஸ்ன்ட்டு கொடுக்கும். ஈவன் 2 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டே வந்து ஒன்று லோயர் ஃப்ரீஸாக வந்து கண்டினியூஸாக போச்சு, இல்லாட்டினா அப்பர் ஃப்ரீஸ் கண்டினியூஸாக போச்சு. ஒரு நாளைக்கு மினிமம் 30 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோயர் ஃப்ரீஸ் அப்பர் ஃப்ரீஸ்னு இந்த மாதிரி ஃப்ரீஸை பிரேக் அவுட் பண்ணியே மூவ் பண்ணுச்சு. அந்த மாதிரிலாம் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து நேச்சுரல் கேஸ் இருந்துச்சு. லாஸ்ட் இயர்லாம் அந்தளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு, பட்டு இந்த இயரும் அதே மாதிரி தான் போய்கிட்டுருக்கு கொரோனா இதனால். ஸோ பெரிய மூமெண்ட்ஸ் வந்து முன்னே ஒரு 2 இயர்ஸ் பேக் இருந்த மூமெண்ட் இல்லை, ஏன் போன மந்த் இருந்த மூமெண்ட்டே இப்போ இல்லை. ஸோ அந்தளவுக்கு சீசனான ஒரு ஸ்டாக்கு தான் வந்து நேச்சுரல் கேஸ். க்ரூட் ஆயிலில் அதிக ட்ரேடர்ஸ் இருக்கிறதுக்கு காரணமும் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா வாலட்டைல் ஹெவியாக இருக்கும், ஏன்னா அதுக்கு எப்பயுமே ஒரு டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த டிமாண்டு தான் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஆக்சுவலி மூவ் பண்ணுது. ஓகே, நமக்கு இப்போ பைக்கால் வந்தது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இறங்கிருச்சுன்னே சொல்லலாம். நமக்கு 83.80 பைக்கால் இது பார்த்திங்கன்னா 83.40 வரைக்கும் கொஞ்சம் வந்து டவுன் வந்துருச்சு. இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எடுத்திருந்தோன்னா நேரம் நமக்கு எடுத்ததுலேருந்து 40 பைசே பார்த்திங்க அப்படின்னா டவுனில் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்போயுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணணும், டார்கெட் ஸ்டாப் லாஸ்னு ஃபாலோ பண்ணல அதை நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம இன்றைக்கு மார்க்கெட்டில் வந்து நம்ம எடுத்ததுலேருந்து பொசிஷன் பின்னாடி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு வெளியே வந்துடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து ஒரு 184 போயிட்டு தான் ஆக்சுவலி நான் வந்திருக்கு. ஸோ 184 பிரேக் அவுட் ஆச்சுனாலே எனக்கு தெரிஞ்ச டார்கெட் அது நோக்கி போகிறதுக்கு நேச்சுரல் கேஸால் ஈஸியாக முடியும் தான் நினைக்கிறேன். ஸோ 184 தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நேச்சுரல் கேஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ இருக்க மூமெண்ட் வச்சு நான் ஜஸ்ட்டு இந்த சார்ட்டை பார்த்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. மார்க்கெட் ஆக்சுவலி தொடர்ந்து ஏறிட்டேவும் இருக்காது, தொடர்ந்து இறங்கிட்டேவும் இருக்காது. ஏறும்போது இறங்கி இறங்கி தான் ஏறும், அதே மாதிரி இறங்கும் போதும் ஏறிட்டு தான் இறங்கும். ஸோ இது மார்க்கெட்னுடைய மைத்தாலஜி தான். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆக போகுது கிட்டத்தட்ட. ஸோ இது வந்து இன்னும் ஒன்று 183 அந்த ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட்னுடைய மூமெண்ட் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கான்ட்டு.
இது பார்த்தீங்கன்னா அது டிசைன் பண்ணதே வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கணும், பார்த்தோன்னா புரிஞ்சிடணும் அப்படின்றக்காண்டி தான் இதை வந்து டிசைன் பண்ணோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி கொடுத்தோம். ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரால் அதை கேப்சர் பண்ண முடியல, கேப்சர் பண்ணி ஃபுல்லாக வந்து அவங்களால பெனிஃபிட் எடுக்க முடியல. அதே இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டால் உங்களால் ஃபுல்லாக பெனிஃபிட் யூட்டிலைஸ் பண்ண முடியும்னு நாங்கள் நினச்சோம். அதனால தான் உங்களுக்கு இந்த சிக்னல்ஸை வந்து சாஃப்ட்வேரில் வந்து நாங்கள் காட்டுறோம். உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் இந்த சிக்னல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட்னுடைய மூமெண்ட் ஸ்டில் இன்னும் அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கேண்டில் 183.80 வந்திருக்கு. அகெயின் அந்த ரேஞ்ச் தான், பை கால் வந்த ரேஞ்சு கிட்ட தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கேண்டில் ஆச்சு ரெக்கவர் பண்ணி மேலே வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரேடிங்ஸ் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்மளுடைய பேஷன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும். அதில் ஒன்று நம்ம நேச்சுரல் கேஸ்னே கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நேச்சுரல் கேஸ் கண்டிப்பாக நம்ம வந்து பேஷன்ஸாக இருக்கணும், அப்போ தான் வந்து அதில் டார்கெட்ஸ் ரீச் பண்ண முடியும். நம்ம அவசரப்பட்டுட்டோம், மார்க்கெட் வந்து நம்ம எடுத்ததுலேருந்து டவுன்லே இருக்குன்ட்டு நம்ம சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸ் கால் வேணால் பார்த்துக்கோங்க, ப்ரீவியஸாக செல் கால் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 மினிட்ஸ் மேலே வந்த பாயிண்ட்டுக்கு மேலே ரெட் கலரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கேண்டிலினுடைய லோவை கூட கட் பண்ணுச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 30 மினிட்ஸ் ஆயிருக்கு, நம்ம அதனால் தைரியமாக வெயிட் பண்ணலாம். என்றைக்குமே சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதான் வந்து நான் ஜென்ரலாக சொல்ல வந்தேன். ஏன்னா நம்ம எடுக்கிற ஒவ்வொரு என்ட்ரியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ யோசித்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குமானு பார்த்து பார்த்து தான் எடுக்கிறோம். அதனால தான் என்றைக்குமே வந்து பயந்துடக்கூடாதுன்ட்டு சொல்கிறது. அதே மாதிரி நம்ம பயந்தோம் அப்படின்னா ஓவர் ட்ரேடு தான் ஆயிரும், இல்லாட்டினா தேவையில்லாமல் லாசஸ் தான் வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு.
மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட 15 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் அதே ரேஞ்ச் தான், ஜஸ்ட்டு மார்க்கெட் அந்த 183.80 அங்கேயே தான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இன்னும் 184 பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸால் பிரேக் அவுட் பண்ண முடியல. 184 கிட்டக்க வந்துட்டு வந்துட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் மார்க்கெட் அப்வர்டு மூவ் ஆகுது. ஓகே, சடன் மூமெண்ட். நான் சொன்ன மாதிரியே தான், 184 தான் வந்து ஆக்சுவலி ஏதோ தடுத்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ 184 பிரேக் அவுட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 184.40 சடனாக மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ 184 தான் வந்து ஒரு பேரியர் மாதிரி இருந்திருக்கும் போல். நமக்கு இன்னும் ஒரு 40 பாயிண்ட்ஸ் தான், 40 பாயிண்ட்ஸ் ஏறிச்சு அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் வந்து ரீச் ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ் இப்போலாம் ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு. ஸோ சார்ட் வச்சு பார்க்கும்போது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் மூவ் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிரும் போல். அந்த அளவுக்கு ஸ்லோ ஆயிடுச்சு நேச்சுரல் கேஸ். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம், நமக்கு தேவை ப்ராஃபிட். எப்படி வந்தால் என்ன, ஸ்லோவாக வந்தால் என்ன, ஸ்பீடாக வந்தால் என்ன, ப்ராஃபிட் கிடச்சா போதும் நமக்கு. ஒன் 84.50 ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் இன்னும் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுது. நமக்கு என்ட்ரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் மூவ் வந்து ஷோ பண்ணியிருக்கு. மொதல் ஒரு 15 மினிட்ஸ் நமக்கு செல்லிங் பையிங் வந்த பாயிண்ட்டை விட கீழே இருந்துச்சு. ஸோ லாஸ் வந்துடும் இப்போயே கவர் பண்ணிக்கன்னு மேபி நிறைய பேருக்கு தோணியிருக்கலாம். பட் இப்போ ஒரு 5 மினிட்ஸாக பார்த்தீங்கன்னா 0.40 பாசிட்டிவாக இருக்குது. மேபி இப்போ க்ளோஸ் பண்ணிருந்தோம் நிறைய பேருக்கு தோணியிருக்கலாம். ஸோ ட்ரேடர் பிகினராக இருக்கல இந்த மாதிரி நிறையா வந்து மைண்டில் வந்து ஆக்சுவலி நமக்கெல்லாம் ஓடும். நம்ம சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா நம்மளால் ஈஸியாக வந்து நம்ம நினச்சபடி சக்ஸஸ் பண்ண முடியும். பட் ஆனால் வி நீட் டு பி ஆன் ஸ்ட்ராங். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா, எப்பயும் வந்துட்டு நமக்கு ஒரு 40 பைசே கிடைக்குது ஃபுல்லாக தான் டார்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து டார்கெட் எடுக்கும்போது வந்து 0.40 பைசே போதும், 50 பைசே போதும்ன்ட்டு வெளியே வந்துடுவோம். ஆனால் ஸ்டாப் லாஸ்க்கு மட்டும் நம்ம ஃபுல்லாக வெயிட்டின் அப்படியே வெயிட் பண்ணி ஃபுல் ஸ்டாப் லாஸ் வந்து எடுப்போம். அது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் நம்ம சம்பாரித்ததாக 1 நாளில் இழந்த கதையாட்டக்கும் இருக்கும். ஸோ எப்போயுமே வந்து எப்படி ஸ்டாப் லாஸை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் டார்கெட்டையும் ஃபாலோ பண்ணணும். இன்னும் நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணவும் மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணலைன்னா நீங்கள் இது வரைக்கும் சம்பாரித்த மொத்தத்தையும் ஒரே நாளில் எடுத்துரும். அந்தளவுக்கு மோசமானது. ஸோ நான் அது மாதிரி நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் பார்த்துருக்கேன் லைவ் ட்ரேடில். எப்போயும் ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிடணும். நம்ம வந்து ஒரு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வெறும் ஒரு பாயிண்ட்டுக்காண்டி ஆசைப்பட்டு ஃபுல் கேபிட்டலை லாஸ் பண்ணுற கதையாட்டக்கும் ஆயிடக்கூடாது. நம்ம ஒரு பாயிண்ட் லாஸ் ஆச்சு, ஒரு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ன்னு எடுத்தோம்னா அன்றைக்கி நம்ம லெசன் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். அதே அந்த ஒரு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து
போடாமல் விட்டீங்க அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்டாக மாறும், அடுத்தது மூணு பாயிண்ட்டாக மாறும், அடுத்து உங்களுக்கு கேபிட்டல்கே லாஸ் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே வந்து மார்க்கெட்டில் எப்படி ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டார்கெட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது மூலிமா பெட்டர் ட்ரேடிங் வந்து நம்மளால் பண்ண முடியும். இதோட ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து 7:20 ஆகுது. 184, 50, 30 இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 40 பைசே அவையில் தான் டார்கெட் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நல்ல பாசிட்டிவ் மொமெண்டம் காட்டி பாசிட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் இப்போ மார்க்கெட் மேலே தான் இருக்குது. இது அப்படியே மேலே அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு இப்போயே வந்து டார்கெட் வந்து ரீச் ஆயிரும். ஃபஸ்ட்டு 184 போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டைம் வந்து ரிட்டர்ன் ஆச்சு. அந்த 184 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 184.50க்கு போயிட்டு போயிட்டு மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 184ல் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருந்துச்சு, சின்ன ரெசிஸ்டன்ஸ் மாதிரி. அதை பிரேக் அவுட் பண்ணோன்னா இப்போ 184.50ல் இருக்குது. மேபி இப்போ 184.50யையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த டார்கெட் தான் நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ஸ்ட்ராங்காக தான் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்போ நல்லா 7 மணின்றது 7:00ன்றது நல்லா மூவிங் கொடுக்குற டைம் தான். மேபி டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன் எயிட்டி ஃபோர் ஃபிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சடனாக ஒரு சர்ஜ் வந்து மார்க்கெட் வந்து ஏறிச்சு. ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 184.80 வந்து போயிடுச்சு, டார்கெட்டை தாண்டிடுச்சு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பை கால் வரும், வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து மூவ் பண்ணி டார்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் ஆகும். ஸோ இப்படி தான் செல் காலும் நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு லைவாக காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பை காலை ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், உங்களால் உங்களுக்கு தேவையான லைவ் கால்ஸை நீங்களே உங்களுடைய சிஸ்டமில் பார்த்து டெய்லி நீங்கள் ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை டெய்லி உங்கள் சிஸ்டமில் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.